கார்ப்பரேட் நிறுவனங்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி கொள்ளை லாபம் சம்பாதிக்க மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டத்திருத்த மசோதா மற்றும் நீட் தேர்வை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து விவசாயிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடகு வைத்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் சம்பாதிக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. இதை போன்று நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழைகள் மருத்துவ படிப்பிற்கு செல்ல முடியாத அளவிற்கு கல்வியை சீரழித்து உள்ளதாகவும், எனவே வேளாண் சட்ட திருத்த மசோதா மற்றும் நீட் தேர்வை திரும்ப பெற வேண்டும் என கூறி நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் 180 இடங்களுக்கு மேலாக புதிய வேளாண் மசோதா, புதிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் இவற்றை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகளை அழிக்கக்கூடிய, மாணவர்களுடைய கல்வியை கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த சட்டங்கள், புதிய வேளாண் மசோதா, புதிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் நீட் தேர்வு, இது போன்ற மசோதாக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னுடைய பேர் ஹபீஸ், மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறேன்.